என்னாடுடைய சிவனே, நான் வாழணும், என் குடும்பம் வாழணும், என் குலம் வாழணும், நீதான் அருள் புரியணும். பொன்னார் மேனியனே, புலி தோலை அரைக்க செய்து மின்னாசங்கடி மேல் கொன்றை அடிந்தே, மண்ணே மணியே மழப்பாடில் உள்மாணிக்கமே. அப்பனே, நாளைக்கு புதுநெல் போரடிக்கிறோம், பலன் பொண்ணுக்கு நூறா கிடைச்சா அண்ணே உண்மை அல்லால் இனி யாரை நினைக்க நே. அப்பனே நம பார்வதி பதே, சுறுசுறுப்பா வேலை செய். கல்யாண ஆண்டுகளுக்கு பகல்ல தூங்குறியே காத்தா, மூட்டை கணக்கெல்லாம் சரியா இருக்குதுல்ல? கூட்டு வண்டிய என்னடா காலம்புற விவகாரம், நெல்லு கொள்ள திருடிட்டானா? நம்ம மேல திரு குப்ப மக இல்லீங்க, ஏதோ பொண்ணு சுப்பாத்தா அவகிட்ட அந்த சுக்க பேராத்திரி சப்பா நடந்து காணிக்கலாம். இவங்க எல்லாம் சரியா தண்டிக்கணும், இல்லன்னு கிராமமே கெட்டு போயிடும். நீ சொன்னா சரிம்மா, மரத்துல கட்டி வையாது. முருகப்பனா, வெளிச்சாட்டிய முடியாது. மாட்டையே அடிக்க கூடாதுன்னு சொல்ற காலத்துல மனுஷனை போய் சாட்டியால் அடிக்கிறேன். மாட்டி விட மனுஷன் மட்டமா நடந்தா? கட்டப்படி செய்யணும், உங்க இஷ்டப்படி அடிக்க கூடாது. கிராமத்து சட்டம் இதுதான் ஐயா, தன்னை ஹைகோர்ட் வக்கீல் நினைச்சு பேச வேண்டாம். ஹைகோர்ட் ஜட்ஜுங்க நினைப்பதானே நீங்க தண்டனையே கொடுத்திருக்கீங்க. இங்க ஒருத்தன் நிக்கிறேன் பார்த்து பேசு. உங்களுக்கு நான் சொல்றேன், ரெண்டு தரப்பையும் தீவிர விசாரித்து நியாயத்தை தெரிஞ்சுக்காம ஆள ஒரு ஏழை காப்புதான் இவனை இப்படி அடிக்கிறது. அவுத்து விடுங்க, அப்புறம் விசாரிக்கிற. முருகப்பா, ஊர்ல எந்த விஷயம் நடந்தாலும் முந்திரி கொட்ட மாதிரி முன்னால வர்ற, அது அவட அழகில்ல, பார்த்து நட. நான் எதிரையும் பார்த்துதான் நடப்பேன், நீங்க கவலைப்பட வேண்டாம். எங்க அரைஞ்சு பார்க்கலாம். நீ மூத்த மக, எவ்வளவு நாளா பழகி இருக்க? தங்கச்சி இப்பத்தான பயில ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு வாரம் போகட்டும், என்ன ஓட வைக்கிறேன். அதுதான் நடக்காது, பார்க்கலாம், அடுத்தடி ஆரம்பிக்கலாம் வா. என்னமாமா, பெண்களை எல்லாம் அடியாள மாத்திரா போல் இருக்கு. ஆமா, நம்ம பயிலாட்டுள்ள மகன் எப்படி இருக்கு? ஆம்பளை பசங்க தான் புல் தடுக்கலாம் பல்கி அடிக்கிறாங்க, பெண்களாவது வலுவா இருக்க வேண்டாம். என்ன சொல்ற, நீ ஆட்டும் உங்க அக்கா ஆட்டும் போடா.
அத்தான் நிச்சயம் மரியாதைக்கு பார்த்தது. என்ன மாமா, உங்க பிரதம சிஷியன்னா என்ன யார் ஜெயிக்க முடியும்? அதுல சந்தேகம் இல்ல மாப்பிள, எனக்கு பிறகு இந்த கிராமத்துக்கே நீ தானே மாத்தியாரு. என்ன வள்ளி, நான் டவுனுக்கு போயிட்டு வர்றேன், ஏதாவது வேணா சொல்லு, வாங்கிக்கிறேன். இந்த ஜாடையெல்லாம் வேணா, அக்கா அதிக நேரம் கேளுங்க. குடும்பக்காரி முருகப்பண்டிமா. ஓஹா முருகனே, வாவா. பிரேக் இன்ஸ்பெக்டர் மாதிரி பண்ணிட்டிய. ஏற்கனவே இதுல பிரேக் இல்ல, இந்நேரம் நான் கொஞ்சம் சமாளிக்காட்டி பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். போ சீக்கிரம் வண்டியை ஒதுக்கு, அப்பதான் குழப்பம். யார் அப்படி சொன்னது? சட்டம் தெரிஞ்சவங்க தப்பு செய்வாங்களா? முறைக்கிறிய என்ன, வண்டிய சந்தியில விட்டுட்டு உள்ள யார பாக்க போறாங்க? வீண் பேச்சு, முறையெல்லாம் அவ்வளவுதான். நீங்க செஞ்சது முறை இல்லையா, நாங்க பேசுறது முறை இல்லையா? எங்கிட்ட முறையோடதான் பேசுறீங்களா? மாமா வச்ச முறையோடதான் பேசுறோம். ஓஹோ, அப்படின்னா பேசுங்க. எனக்கு அதை பத்தி என்னடா சொன்ன தம்பி? உள்ள இருந்தே பேசுங்க. ஆம்பளை ஆம்பளை பேசுறா, சண்டை வருவோம்னு சொன்னேன். சண்டைதான் வரட்டு மேடம் பாக்கலாம். அது முரட்டு பிள்ளை, அதுகிட்ட போய் இதெல்லாம் எதுக்கு? நானும் முரட்டு பிள்ளை தான்டா. ஆனா தங்கச்சி காலேஜ் போறது நேரமாச்சு, வேகமா உங்க விட்டு. முருகப்பண்ண, என்ன பெரிய வீட்டு பிள்ளை வீட்டுக்கு போகுது? அந்தாள் பாவம், அதான் அந்த வயது பண்ண சும்மா விட்டுட்டிய. அது நல்ல பொண்ணுதாம்மா, அவருடைய பணமும் படிப்பும் தான் அப்படி ஆட சொல்லுறது. ஆமா, நீங்க சுவை தூக்கி நடக்கிறீங்க, நான் டவுனுக்கு தான் போறேன். வண்டி கேளுங்க, வாங்க. மாடு பிரேக்ல அது மாடு, நான் சமாளிக்கிறேன்னா பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்குமே. இப்ப உனக்கு சான்ஸ் இல்ல, விடாத, இஷ்டம் போல நொறுக்கு. என்னையா வளர்ற, எனக்கு காலேஜ் நேரம் ஆச்சு ஐயா. அம்மா, நம்ம வண்டி ஓடுற வரைக்கும் தான் எல்லாரும் டிரைவர். நின்னுட்டா அப்புறம் கடவுள் வந்தாலும் ஓட்ட முடியாது. கடவுள் வந்தாலும் ஓட்ட முடியாது. தோர தோர தங்கச்சி, மதியம் சாப்பாடு எனக்கு ஒண்ணும் வேண்டாம், நீயே சாப்பிடு. சமாச்சு, அவர் வண்டியில இறக்கி சொல்லு, ஆறு விட சீக்கிரமா வண்டியில கூட்டி சேர்த்தோம். சொல்லு சமாச்சி, அவன் பரிசு சொன்னாங்கல்ல. நீ சொன்னதுக்கா நான் இந்த வண்டியில் பாரப்பா பழனியப்பா, பட்டணமா பட்டணமா, பாரப்பா பழனியப்பா, பட்டணமா பட்டணமா, ஊரப்பா பெரியதப்பா, உள்ளந்தான் சிறியதப்பா, ஊரப்பா பெரியதப்பா, உள்ளந்தான் சிறியதப்பா, பாரப்பா பழனியப்பா, பட்டணமா பட்டணமா.
அழகா படிக்கிறப்பா, அச்சடித்த காகிதத்தை அடுக்கடுக்கா சுமக்கிறப்பா, அது தெரிக்கும் பெண்கள் அழகா படிக்கிறப்பா, அச்சடித்த காகிதத்தை அடுக்கடுக்கா சுமக்கிறப்பா, கேட்டினிலே படிக்கிறப்பா எடுத்து சொன்னா புரியலப்பா, கேட்டினிலே படிக்கிறப்பா எடுத்து சொன்னா புரியலப்பா, நாட்டுக்கு தான் ராணியப்பா, வீட்டுக்கு அவ மனைவியப்பா. நாட்டுக்கு தான் ராணியப்பா, வீட்டுக்கு அவ மனைவியப்பா. பாரப்பா பழனியப்பா, பட்டணமா பட்டணமா, ஊரப்பா பெரியதப்பா, உள்ளந்தான் சிறியதப்பா. பாரப்பா பழனியப்பா, பட்டணமா பட்டணமா. பட்டணத்து காரணப்பா பாதியிலே மறையுமப்பா, பட்டிக்காட்டு காதலுக்கு கெட்டியான உருவமப்பா. பட்டணத்து காதலப்பா பாதியிலே மறையுமப்பா, பட்டிக்காட்டு காதலுக்கு கெட்டியான உருவமப்பா. காசு பணம் சேருதப்பா காரு வண்டி பறக்குதப்பா, காசு பணம் சேருதப்பா காரு வண்டி பறக்குதப்பா, சேர்த்த பணம் செலவைங்க நாட்டு பக்கம் ஒதுங்குதப்பா. சேர்த்த பணம் செலவைங்க நாட்டு பக்கம் ஒதுங்குதப்பா. பாரப்பா பழனியப்பா, பட்டணமா பட்டணமா, ஊரப்பா பெரியதப்பா, உள்ளந்தான் சிறியதப்பா. பாரப்பா பழனியப்பா, பட்டணமா பட்டணமா. Always come out great in this world. For example, the great Shakespeare. அதாவது நண்பர்களே, எனது வகுப்பு தோழி புனிதம் என்னை பார்த்து முட்டாள் என்றார்கள். அதற்கு நான் பதில் சொன்னேன், முட்டாள்களே மேதைகளாக உலகில் வெளிப்படுத்துகிறார்கள், உதாரணம் ஒரு ஷேக்ஸ்பியர் என்று. எப்படி பாருங்கடி, இந்த எல்போ சாண்டா ஷேக்ஸ்பியர், அதாவது ஒரு காட்டில ஒரு மயில் ஆச்சா, அதை பார்த்துட்டு ஒரு குரங்கு தாவி தாவி குதிச்சுதான். அந்த மாதிரி எனக்கு மாத்திரம் இல்லடா, என்ன மாதிரி எல்லா பணக்கார விட்டு பசங்களுக்கும் தான் அவமானம். மடையில் தானே அது, நீ என்ன சொல்றது? ஏற்கனவே புனிதம் சொல்லியாச்சு. கரெக்ட் புனிதம், நான் தான் ஃபூல் மங்கி. மயில் மாம்பழம் போடுமா? புனிதம், ஐ ஆம் வெரி சாரி. யூ ஆர் ரியலி கிரேட். நீ சொன்னபடியே நம்ம ரெண்டு பேரும் குரங்கும் மாம்பழம் போல் காலமெல்லாம் வாழ்வோம். கவலையை விடு, நான் கூடிய சீக்கிரம் உங்க டேடியை பார்த்து வாக்கு விஷயத்தான் பேசுறேன். நீ வந்து என் டாடிய பாரு, உன் டாடி செஞ்சு எடுத்துருவார். வந்து நாள் ஆச்சா? அடுத்த வீட்டு அத்தை கால் கொடுத்தாங்க.
வீட்டுல வந்து இப்பதான் அது அந்த அத்தியம் வந்தாங்களே வாங்க உங்களுக்கு 100 ஆயுசு நீங்க இருங்கப்பா 100 ஆயுசோட வேண்டாம் நல்லா இருக்கு கெங்கம்மா உன்னால தம்பி கூட சாப்பிடல பாரு அக்காவும் அத்தானும் குழந்தை குட்டிகளோட சந்தோஷமா இருக்கணும் ரெண்டு பேரையும் வீட்டோட வச்சிருந்தேன் அதெல்லாம் இல்லப்பா உங்க ஒத்துமைய பார்த்து ஊரே பொறுமிச்சு என்ன செய்யறது கெங்கம்மா தம்பி எதிரில் எப்படி அழலாமா போய் வேலைய பாருமா அத்த தம்பி சீக்கிரமா கல்யாணம் பண்ணிக்க சொல்லுங்க ஆமா தம்பி மாடு கண்ணு வயலு வரப்போன்னு அவளும் எத்தனை நாளைக்கு தான் பாடுபடுவா நான் அதுக்கு சொல்லல தம்பி குழந்தை குட்டிகளோட நல்லபடியா வாழட்டும் நான் சாகிற வரைக்கும் அவங்களுக்காக பாடுபட்டேன் அந்த சந்தோஷத்தோடு செத்து போறேன் அது போதும் அத்தை உலகத்துல நானும் பார்த்தேன் இது மாதிரி அக்கா தம்பியும் பார்த்ததில்லை நான் வயலுக்கு எதை அடிக்கணும் போயிட்டு வரலாம் வெயில நீ வர வேணாம் சாப்பாடு பார்த்துட்டு வர கண்டு கண்டு நாடு செந்தாக நீடு செந்தாக நீடு மட்டோடு குழலாடு கண்டு நீடு
பல்லாடு பம்பரத்து நாவாடு மச்சானி மனமாடு வட்டமிட்டு நீயாடு வள்ளி மனம் நீராடு தில்லை மனம் போராடு ரெண்டு பக்கம் நானாடு சொந்தமே நீயாடு சொந்தமே நீயாடு என்ன விசேஷம் முதல் அப்பா என்னடா கை நீட்டுற வாயால பேசுற குட்டி இருக்குதுன்னு ஆடி காட்டுறியா? இந்த ஆட்டம் எத்தனை நாடி அதுக்காக இந்த மாதிரி இப்படி ஆடணும்? இருக்கட்டும் இருக்கட்டும், இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டுறேன். கரெக்டுமா? என்ன கண்டதும் நீயே சாரி குதிச்சு? தங்கச்சி தில்ல அழகு எனக்கு ரொம்ப பிடிச்சு போயிருச்சு. நீ அதை கட்டிக்கணுமா? ஆமா தங்கச்சி, நீ மனசு வச்சா உனக்கு இருக்கிற அறிவுக்கு எனக்கு சீக்கிரம் கல்யாணம் நடந்து போகும். நான் அப்பவே மனசு வச்சுட்டேன், ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். நீ ஒண்ணு கவலைப்படாத, உன் கல்யாணத்தை நல்லபடியா முடிச்சு கொடுக்க. என்னது சத்துல பாக்கு பழம் பூ எல்லாம் அரிசி போடவா? உனக்கு எதுதான் புரியல? உட்காருமா? மாமா. என்னம்மா? இன்னைக்கு நல்ல நாள், சின்ன மாலை கொஞ்சம் கலந்துருக்கேன். அதுக்காக இதெல்லாம் இருக்குமா? மரியாதை ஆயிரம் இருந்தாலும் வழக்க முறையெல்லாம் இருக்குல்ல. காலையில இருந்து நானும் காக்கா மாதிரி கத்துற ஒரு இட்லி. நான் சாப்பிட்டுதான் வந்தேன், நீ சாப்பிட்டுருக்க? நீங்க சாப்பிடுங்க அத்தாச்சி, சுத்ததுல பாதியை காணும் எல்லாம் அவதானதான். எனக்கு கூச்சமா கூச்சமா? அப்ப அக்கா வரட்டுமா? என்ன உக்கப்படுறீங்க? மாப்பிள்ளையா? அவங்கதான் பொண்ணப்பா. இருங்க மாப்பிள்ளைய கூப்பிடுறேன். அக்கா இப்படி வா. எல்லாம்
என்ன பண்ணுவா? நீக்கல அம்மா, எல்லாரும் காப்பி விடாது. இல்ல இல்ல, காப்பி தண்ணி ஊத்திதான் கொடுத்து வந்தேன். ஓகே சும்மா ஓகே. பழமைச்சோ, உன் பொண்ணுச்சு இல்லையா அம்மா? போத ஜென்மத்துல பொண்ணியும் செஞ்சிருக்கணும். அந்த பொண்ணு என் மகன் சபாபதி கட்டிக்கிறதா வீட்டு வாசல்ல தலைகீழா நிக்கிறான். அதுக்காகதான் இதெல்லாம் கொண்டாந்து. நம்ம தம்பி சபாபதிக்கா? பின்ன அம்மாவன் சபாபதி இல்லாம வேற ஒருத்தம்மாவன் சபாபதி பேச வந்த. ஏதம்மா, உங்க சம்பந்தம் கிடைக்கிறது பெரிய பாக்கியம்ங்க. ஆனா ஒண்ணுங்க, குலதெய்வ மதுர வீரனுக்கு ஒரு வேண்டுதல் இருக்கு. சிலம்பு போட்டி நடத்தி அதுல யாரு வெற்றி பெறாங்களோ அவங்களுக்கே தில்லையம்மாளை கொடுக்கறதுன்னு சாமிக்கு வேண்டியிருக்கேன். சாமிக்கு வேணும்னா அதுலாம் நாம போய் தப்பு சொல்ல முடியாது. அப்படியே செய். உன் கரடி பள்ளி விட்டுதானே என் மகன் எல்லாம் கட்டிவிட்டா, அவனை ஜெயிக்கிறதுக்கு வேற எந்த பயன் இங்க இருக்கான்? அப்படியே செய், நான் வரேன். அண்ணா, நீ என்னமோ பயப்பட்டியே, எப்படி நம்ம பிளான்? அப்பா, அண்ணனுடைய கல்யாணத்தை சீக்கிரம் முடிச்சிடும். என்னமோ போட்டி நடத்துறதா பரமசிவன் சொன்னா, அதை நடத்திட்டா அடுத்த வாரமே தாலி கட்ட வேண்டியதானே. என்ன போட்டி? அதாவது சிலம்ப போட்டியில யார் ஜெயிக்கிறாங்களோ அவனுக்கே தில்லையம்மாவை கொடுத்துறதுன்னு மதுரை வீரசாமிக்கு வேண்டிக்கிட்டானா? நம்ம பயல தவிர எவன் ஜெயிக்கிறதுக்கு இருக்கான்? சரின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஏப்பா, உங்களுக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்கிறா? பொண்ண பேசிட்டு வாங்கன்னா போட்டிய பேசிட்டு வந்துருக்கீங்களாப்பா. ஏண்டா தொட நடுங்கற? அதான் கோவில் மேடு மாதிரி தீனி போட்டு வளர்த்து வச்சிருக்கேன், போய் ஒரே அடி அடிச்சு நொறுக்கி போட்டுட்டு வந்துருவியா? எனக்கு புத்தி இருக்கான்னு கேக்குறியா? பின்ன என்னப்பா, கிள்ளி எரிய வேண்டியது வெட்டி சாய்க்கிற அளவு கொண்டு போயிட்டீங்களே. அடக்கன்றாவிய, நீ கூட அவன் மாதிரி பேசுறிய. வீரத்தை காமிச்சு கல்யாணம் பண்ணாதான் அந்த பொண்ணுக்கு புருஷன் கிட்ட ஒரு மரியாதை இருக்கும். பெரிய இடம், பணக்கார சம்பந்தம், எப்படி விட்டுட முடியும்? என்னதான் நெருங்கிய உறவா இருந்தால் நாங்கள் அப்படிதான் சொல்லாதம்மா. என் மனசு ரொம்ப நொந்து போயிடும். அதுக்கு தாமா சிலம்பு போட்டியை காரணமா வச்சு பேசி அவர் அனுப்பிச்சிட்டேன். நம்ம முருகையை ஜெயிக்கிறதுக்கு யாரால முடியும்? அவர் சொல்படி கேட்டது மாதிரி ஆயிடும், நமக்கும் காயமும் ஆயிடும். என்னமோ பொங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. நீ சும்மா இருக்கா, அப்படியே நடக்கட்டும். அவனை ஜெயிக்கிறதோட விட போறேன். அவன் காலையும் கையும் தனித்தனியா எடுத்து வச்சிடறேன். இவ்வளவும் அந்த பொண்ணு செய்யற வேலை. எவ்வளவு அழகான வீடு! என் காதலி புனிதம் எவ்வளவு அழகோ அவ இருக்கிற வீடு அவன அழகா இருக்குதே. புனிதமான வீடு. தம்பி, நீ யாரு? நீ யாருப்பா? நானா? நான் ஒரு பைத்தியம். அடே, ஒரு பைத்தியம் தன்ன பைத்தியம்னு ஒத்துக்கிட்டது இதுதான் முதல் தடவை. ஆமா, நீ எங்க இங்க? நானா? இருக்க வேண்டிய இடமே இருந்தா. நீ இருக்க வேண்டிய இடமா? ஒருவேளை வீடு எடுத்தவர் வந்துக்கலாம். அம்மா, இந்த புனிதம்னு சொல்றாங்களே அவங்க இருக்கிற வீடு தானா? புனிதம் இருக்கிற இடமும் இதுதான். என்னது, ஒரு பைத்தியம் இருக்கிற இடத்துல என்னுடைய காதலி புனிதமா? ஐயோ, அவத்து விட்டுட்டு எங்க வந்திருக்காதுரியா? முதல்ல என்ன புடிச்சு கட்டி போ. யாரா பைத்தியம்? யாரும் அந்த பூஜி இருப்பாயா? போலி பயமா இருந்துட்டு என்னென்னமா பேசிட்டு இருக்கான். இந்த வீட்டு மாப்பிள்ள புரிஞ்ச என்ன, நம்ம காவலை பத்தியும் வெளிப்படுத்தவே இல்லையா? ஐயோ, நீ வெளிப்படுத்தாதான் பாரு, உன்னுடைய காவலனுக்கு இருந்த ஏழு எலும்புல ரெண்டு குறைஞ்சு போச்சு. என்னமா புரிஞ்ச என்ன சொல்றான்? கோழி மாதிரி குறிக்காது. மிஸ்டர் எல்போ, நீங்க வந்த வேலை சரியில்லை, நீங்க போயிட்டு வாங்க. வெரி குட். நாளைக்கு சாயங்காலம் ஏர்லி ஈவினிங் நந்தவனத்துல. என்னமா விஷயம்? காலேஜ் படிப்பு காதல் வரைக்கும் வளர்ந்துருக்கிற மாப்பிள்ள, மாப்பிள்ள,
உன்னால நான் மாப்பிள்ள ஆகணும், அதுக்கப்புறம் என்னால நீ மாப்பிள்ள ஆகணும். மாப்பிள்ள என்னால நீ மாப்பிள்ள ஆகணும், என்னால நான் மாப்பிள்ள ஆகணும். ஆமா, நீ மனசு வச்சா என் கல்யாணம் நடக்கும். மாப்பிள்ள நீ எப்ப மனசு வச்ச போற? ஐயோ, நான் மனசு வச்சுட்டனே. அப்ப நானும் வச்ச மாதிரி தான். நான் ஓடி அந்த களத்துல நடக்க முடியல, எனக்கு தூக்கிட்டு போயிருக்கா சொன்ன. உன்னை தரச்சிட்டு வந்த கிளப்பு என்னாலே நடக்க முடியல, நீ தான் தூக்கிட்டு போகணும். ஐயோ ஐயோ மாப்பிள்ள, ஐயோ தூக்கிட்டு போற மாப்பிள்ள. மாப்பிள்ள நிறைய திண்டுக்கிறேன். பாட்டு நீ ஜெயிக்கல, நீ என் மாமா இல்ல, என் மாமான்னு சொல்லிட்டு போயிட்டு மறக்காம உன் புருஷனுக்கும் இந்த குடும்பத்துக்கும் நல்லபடியா நடந்து நம்ம குடும்ப கௌரவத்தை நீதாமா காப்பாத்தி தரணும். போயிட்டு
மாப்பிளைய விட மாப்பிளை தோழனுதான் ரொம்ப சிரமம் ஜாஸ்தி. ஆமாமா, நீதான உடம்பு அரைச்சிட்டு எல்லா வேலையும் பண்ண. என்னடா சொன்ன? விசுறு மச்சானா, நாளைக்கு கல்யாணம் ஆகி போச்சுன்னா நான் தானே இந்த வீட்டுக்கு மாப்பிளை இல்ல ஜெயிச்சிருப்பா. இந்த கல்யாணமா நடந்திருக்குமா? நீ போல, நான் பேசிக்கிறேன். நீ செஞ்ச வேலைக்கு கைக்கூலி உருவாங்க. பணம் தெரியா? உனக்கு பணம் வேணுமா என்கிட்ட கேளு, நான் உனக்கு ஆயிரம் கணக்குல தரேன். ஆனா மச்சா, உன் தங்கச்சி மாத்திரம் எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருச்சோம். விளக்க மாத்துக்கு பட்டு குஞ்சமா? அவசரப்பட்டு திட்டாது, புனிதம் படிக்க காலேஜ் விட்டு போகக்கூடாதுன்னு. எத்தனை வருஷம் பெயிலா இருக்கு தெரியுமா? இதுலயும் நீ பெயில் தாண்டா போல. என்ன உளறிய? என்ன தெரியல, போட்டியில நான் சோடா உடைச்சு கொடுத்தேன். ஆமா ஆமா, அதனால என்ன? அதனாலதான் தோல்வின்னா என்னன்னே தெரியாத நீ தோத்து போயிட்டேன். என்ன? ஆமா, அந்த துரோகத்தை நான் செய்யாச்சு, நீ தானே ஜெயிச்சிருப்பேன். சோடாவில மயக்க மறந்த கலந்து கொடுத்த பாவியங்க நானு. கிழக்கா கருது செஞ்ச உன்னை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. ஆனா நீ தோத்து போன ஊரே அழுதாங்க, அப்பதான் கேள்விப்பட்ட நீ ரொம்ப நல்ல பிள்ளைங்க. பாவிய இவரை என்ன கொண்டு இருக்கலாமே. அண்ணே அண்ணே, என்ன மன்னிச்சிருங்க, என்ன முகத்தை பாருங்க. இது துரோகம் பண்ற மாவு மாதிரி இருக்குது. சத்தியமா இதை நானா செய்யல. யார் சரி சூழ்ச்சியது அண்ணே? அது எப்படி இல்லை, நான் என் வாயால சொல்லுவேன். பாரு, நீ என் தம்பி மாதிரி தைரியமா சொல்லு. அண்ணே, இந்த பொல்லாத புனித இல்ல, அவ செஞ்ச வேலை அண்ணே. என் வாழ்க்கையை சூன்யமாக்குவது உனக்கு என்ன அவ்வளவு வாக்குறாய்? மரியாதையாக பேசு. ஒரு பெண் அதுவும் தனியாக அகப்பட்டு விட்டாள் என்ற எண்ணமா? எனக்கு உயிர் வெல்லமல்ல, ஞாபகம் இருக்கட்டும். நீ பொல்லாத அழுத்தக்காரி என்று எனக்கும் தெரியும். ஆனால் உன்னை கொல்ல வந்தவன் அல்ல, சில சொல்ல வந்தவன். போகோ அறிவுரையா? அது எனக்கு தேவையும் இல்லை, எனக்கு சொல்லக்கூடிய தகுதியும் உனக்கு இல்லை. உனக்கு அழகு மட்டுமல்ல, பேசும் அறிவு கூட அதிகம். ஆனால் இந்த இருமா இருக்கிறதே, அது எப்படியோ ஆளை அழைத்துவிடும், மறந்து விடாதே. அப்படி ஏதும் ஆபத்து வந்தால் ஐயாவுக்கு ஆள் அனுப்புகிறேன், போயிட்டு வாங்க. அவ்வளவு சீக்கிரம் போக முடியுமா? கொஞ்சம் நில்லம்மா. உனக்கு உள்ளத்தில் என்னதான் நினைப்பு? தப்பாக ஒன்றும் இல்லை, நியாயமாக நான் தாலி கட்ட வேண்டிய பெண்ணை தடுத்து விட்டாயே, ஏன்? இதென்ன புது கதை? இல்லை, பழைய கதைதான். கோழையான் அண்ணனுக்கு ஒரு பெண் தேவைப்பட்டால் வீரப்போட்டிக்கேன் வர வேண்டும். தங்கை கையிலே ஒரு தட்டை ஏந்திக் கொண்டு செருத்துருவாய் ஐந்து பிச்சை எடுத்ததான் பெண் தேடி இருக்க வேண்டும். நடந்தது போட்டிதானே, புத்திக்கு வெற்றி கிடைத்தது, இதுல என்ன தப்பு? நடந்தது புத்தி போட்டி அல்ல, வீர போட்டி. அதுவே நடிகரை தேவையில்லை. நான் அப்படி நினைக்கவில்லை. அண்ணன் நிரம்பிய பெண்ணை தேடி தருவது தங்கியின் கடமை என்று நினைத்தேன். நான் அப்படி நினைக்கவில்லை. எனக்கு வந்தவளை நீ தடுத்து விட்டதால் நீயே என்னை மறந்து கொள்ள ஆசைப்பட்டு விட்டதாக நினைத்தேன். அப்படித்தானே இருக்கும் இந்த ஊரில் வீரன் விவேகி அழகன் அல்லவா நீ, அதெல்லாம் இருக்கும். பெண்களா? யார் சொன்னது? அப்படியானா உண்மையிலே என் மீது ஆசையா? பெண்ணே, தாலி கட்டட்டுமா? கட்டலாமே, மாட்டுதார மாப்பிள்ளை நீ. புல்லு கட்ட தூக்குற பொண்ணு அனுப்பி வைக்கிறேன், வலுவ மூக்கு நான் கையில கட்டு. ஏன், உத்தரவும் தூக்கு பெண்ணை கட்ட முடியாதா? தாலி கட்ட மூஞ்சே பாரு. நம்மை தூண்டுள்ள இயற்கை இல்லாம உறுதியாக சொல்கிறேன், எனக்கு நீதான் மனைவி, உனக்கு நான் தான் கணவன். இது நடக்காவிட்டால் நான் மட்டுமல்ல நீயும் வாழ முடியாது. புனிதத்துக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆயிடுமான்னு பார்த்தா போதும். அது போதுமோ? வர்ற ஆவணி மாசம் புனித கல்யாணம் நிச்சயம். அப்பா, நான் பிஏ பாஸ் பண்ணிட்டேன். அது பிஏ படிச்சிருக்கும், ஏரிசி கூட தெரியாத. நேக்கு தெரிஞ்சு விட்டேன், ஜாதகம் சொல்லி விட்டது. பிள்ளைவாள் இன்னைக்கு புனிதம் பிஏன்னு ஒரு போர்டை மாட்டுவோம். புருஷ வீட்டுக்கு போற வயசாச்சு,
இதுக்கு மேல படிச்சு உத்தியோகம் பாக்கவா போகுது. அண்ணி சமையல் ரூம் எங்க இருக்கு தெரியுமில்ல, போங்க. அப்பா நான் கண்டிப்பா சொல்றேன், மேல் படிப்புக்கு மெட்ராஸ் போகத்தான் போறேன், அதுக்கு வேண்டிய செலவில்ல. இப்ப குறிச்சு வச்சிருங்க, என் பாகத்துல கழிச்சிருவோம். அம்மா குழந்தை, அப்பா மண்டைய போடுறதுக்குள்ள உன் வயித்துல ஒரு குழந்தைய பார்க்க வேண்டாமா? சும்மா படிச்சுண்டே இருந்தா என்ன ஆறது? நீங்க சும்மா இருந்தோ அப்பா குரு மண்டைய போடணும்ன்ற ஆசையிலதான் செவுடிய விரிச்சு பாக்குறியா? பேசுற இஷ்டம் போல பக்கத்துல போய் படிமா. நீங்க தின்னுகிட்ட தூங்குற கத்தி ரோல மாதிரி இருக்கு அப்பா. ஆளுக்காடு பேசினா ஆயிடும் ஐயா. தர்மகர்த்தா வீட்டுக்காக தனி பூஜை நடக்குது, அவங்க போன அப்புறம் தான் நீங்க போக முடியும். அவசரமா இருந்தா வீட்டுக்கு போங்க. சரி இருக்கும் என்ன, போச்சுக்காதீங்க. ரெண்டு முருகப்பா வா வா. கோயிலுக்கா? இல்ல அக்கா அபிஷேகத்துக்காக பால் கொண்டாந்துருக்காங்க, அவங்கள பார்த்து ஒரு வார்த்தை பேசணும். விஜயரு நான் போய் உடனே வர சொல்ற. அம்மா நீங்களும் ஏன் இங்கே நிக்கிறீங்க? இப்போ உள்ள விட மாட்டாங்களாம். சாமி கும்பிடத்தான போறீங்க? அதுக்கு இப்ப என்ன அப்ப என்ன? வாங்க உள்ள. கோயிலுக்கு வர்றவங்கள வானு கூப்பிடாம வேய விரட்டுறேன். இது எஜமா வீட்டுக்கா பெரிய மனுஷாளுக்கு தனி பூஜைப்பா. தனி பூஜை எதுக்கு? கோயில்ல இடம் இருக்கிற வரைக்கும் எல்லாரையும் விட வேண்டியதானேப்பா. கோவிலுக்குள்ள அளந்து பேசுறவன் நம்ம முருகப்பா எஜமா. ஊர் தலைவர் இல்ல அப்படிதான் பேசுவாரு. ஏன்பா நாங்க நாலு பெரிய மனுஷா தாத்தாட பகவானை சேவிக்கிறது அது பொறுக்கு இல்லையா உனக்கு? இது வீடும் இல்ல, இங்க விருந்தும் இல்ல, இது கோயில். இங்கேயே எதுக்கு இங்க ஏத்த தாழ்வு? நீ யாருகிட்ட பேசுற சமதர்மம்? நான் ஒரு கேள்வி கேக்குற, அதுக்கு நீ பதில் சொல்ல முடியுமா? கருப்பு சிகப்பு, உயரம் முட்டை, பள்ளம் மேடு, ஒற்றை கூலி குடுக்கிறவ, ஒற்றை குனிஞ்சி வாங்குறவ, இதுல எங்கடாம வச்சுக்கோங்க சமதர்மம். ஐயோ பாவம், ஐயாவுக்கு உலகமே புரியல. ஐயா கருப்பு சிகப்பு மேடு பள்ளம் உயரம் குட்டை இதெல்லாம் இயற்கையிலேயே இருக்க பாகுபாடு. அது போலத்தான் கூலி கொடுக்கறதும் கூலி வாங்கறதும் உழைப்பிலே இருக்கிற வேறுபாடு. ஆனா மனித சமுதாயத்துக்குள்ள உரிமை, நீதி, வழிபாடு இவையெல்லாம் பொதுவானது. இதெல்லாம் ஏற்றத்தாழ்வு கூடாது. எங்களுக்கே புத்தி சொல்றிய, இது ஒண்ணும் உங்க அப்பா விட்டு கோயில் இல்ல, மரியாதையா பேசு. உங்க அப்பா வீட்டு கோயிலா தான் இருக்கட்டுமே, பொது இடம்னு வந்தா முறை இப்படித்தான் இருக்கு. பெரிய முறைய கண்டிப்பா ஓப்பம்ல நீ என்ன குறுக்க வீரப்பா? எரிடா தூக்கி வெளிய. சபாபதி ஜாக்கிரதையா பேச. தம்பி நீ பேசாம இருக்க மாட்டேன். நீ சும்மா இருக்க, நியாயத்தை பேச, அது ஒரு தப்பா? நியாயத்தை பேச நீ யாருற? தம்பி உங்க கால விழுந்து கேக்குற, மன்னிச்சிருங்க தம்பி. வாய முடுக்க, இவன் ஒரு பெரிய மனுஷன் கால விழுறேங்கிறிய. இதை விட கேவலம் நமக்கு என்ன வேணும்? ஓஹோ நீ முழுவதும் போல வீடு போய் சேர்றவனா தெரியல. யாரு நீயா? நானா? யாரு சபாபதி? நான் ஒருத்தன் இருக்கிறேன் மறந்துட்டிய. எங்கம்மா உன் தம்பி தலகால தெரியாம வளர்ந்துருக்கான், வீட்டுக்கு அழைச்சு போய் கண்டிச்சுவேன். அறியாத பிள்ளை எஜமா, நீங்கதான் மன்னிக்கணும். இன்னைக்கு மன்னிக்கிறேன். பார் பரமேஸ்வரா. முதல்ல போ, நான் வரேன். சரி சீக்கிரம் வந்துடு. Thank you.
Thank you.
தான் சொல்றேன், அந்த அயோத்தியா பெரிய மனுஷன் இருக்கானே அவன் செய்த வேலை அப்படிதான் இருக்குதுமே. அது எப்படி கேட்கணும் அப்படி கேட்டா போச்சு. உனக்கு இருக்கிற ஆத்திரத்துல ஏதாவது தப்பு தொகை நடந்துச்சு அப்புறம் நான் உயிரோடு இருக்க மாட்டேன். இல்லக்கா உனக்கு உலகமே தெரியாது, அவங்களை சும்மா விடவே கூடாது. இப்ப என் கூட சத்திரத்துக்கு வர புரியும் வேணும் வாங்க சார். என்ன செஞ்ச புரியலையா சாமரா போச்சு பாத்தியா பாம்பும் சத்திரத்தில் படுத்திருக்கான் தம்பி. படிச்சிருக்கிறானா? தலகால் தெரியாம தெரிஞ்ச பசங்களுக்கு புத்தி வரவேணா, ரெண்டு சேர்ந்து கடிக்கட்டும். அப்படி இல்ல சார், அப்படி இருக்கிறதே என் தம்பிக்காக. சரி சரி, உனக்கு என்ன வேணும்? எனக்கு எதுவும் வேணும், கோவில் தர்மகர்த்தா, ஊர்ல பெரியவங்க, நீங்க இப்படி செஞ்சோம் இந்த ஊர்ல எப்படி வாழ்றது? ஐயோ நானா சொல்ல, எங்க அப்ப கைலாசநாதன் சன்னதியில என்ன கேவலப்படுத்தினா உன் தம்பி, அவருக்கு பாவம் கொடுக்காம அவர் நெட்டி கண்ணை திறந்தாரு, ஊரு பொசுக்கி போச்சு, அதுக்கு நானா ஜவாப்தாரி? பாபா நீங்க இப்படி சொல்லலாமா? நீங்க செஞ்சவே அந்த அனுபவனுக்கே பிறக்காது. ஏதெங்க கண்ணீருக்கு எப்போதும் உண்டு. அவ்வளவு நியாயம் தெரிஞ்சவ ஏன் இங்க வந்த? ஓஹோ, அந்த காலிப்பை அக்கா இல்ல? தம்பி கொஞ்சம் மரியாதையா பேசுங்க. ஏன் தம்பி காலிப்பையலா இருந்தா அவன் உங்க விட்ட கொடுத்து இருப்பான்? இது கோட்டை, குண்டு போட்டாலும் அசையாரு. ஓ பேசாம நான் போறேன், ஆனா என் வைத்தியத்து சும்மா போகாது. மாமா என்ன இருந்தாலும் இப்படி செய்யக்கூடாது. அவங்க மனசு குதிச்ச நம்ம வம்சத்துக்கே ஆகாது மாமா. சரி சரி, நீ வேற வேணாம் அந்த மாதிரி கேட்ட போ, நான் ஒண்ணு பொம்பளைங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன். ஏதாவது கொஞ்சம் உதவி செய்வோமா? என்ன ஓடி அந்த சிட்டுக்குருவி மாதிரி பறந்து வருது எங்கம்மா? எங்கம்மா ஏதோ தெரியாம தவறு நடந்துடுச்சு. என் மனச பத்தி உனக்கு தெரியும், நான் எழுகின மனசு, அதுவும் நீ அழுகிறத பார்த்து என் மனம் துடிச்சு. என்ன மன்னிச்சுட்டேன்னு ஒரு வார்த்தை சொல்ல கடவுள் மன்னிக்கட்டும். பொம்பளைங்களுக்கு அழகு மட்டும் இருந்தா போதுமா, பெரியவங்க மேல என்ன பிரியம், என்ன அடக்கம், என்ன அடக்கம்? தம்பி தனியா இருப்பான். கெங்கம்மா 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 உன்னதான் கெங்கம்மா, நெல் கெங்கம்மா, உனக்கு உதவி செய்யணும்னு நினைச்சேன். 500 ரூபாய் கொண்டாந்து இருக்க வச்சுக்கோ. எனக்கு வேண்டாம். இல்ல வச்சுக்கோ கெங்கம்மா, வச்சுக்கோன்னா வச்சுக்கோ. நீ கனவில் நினைக்காத பேரடி எல்லாம் என் தலையில் விழுந்து விட்டது. உனக்காக நீ உயிரோடு வாழ்ந்தேன், இன்று உன்னை காணும் உடம்பும் நாடுகளாய் உன்னை வெற்றி பெறுகிறேன். இந்த பொல்லாத ஊரில் மட்டும் நீ இருக்காது, எங்காவது சென்று நீ சுகமாய் முடிநாள் உன்னோடு வாழ வேண்டும். இதுதான் என் கடைசி ஆசையும் விண்ணப்பமும் கூட. அதன்படி நடந்தால் அதுவே நீ எனக்கு காட்டும் அன்பாகும். உனக்கா ஐயோ அக்கா, அக்கா அக்கா அக்கா, Thank you.
மாற எங்க தெரியும் காணலையா? தற்கொலை பண்ணிக்கிட்டானு ஊரே சொல்லுது. கங்கம்மா தற்கொலை செஞ்சுக்கிட்டாளா? ஆமாங்க. எந்த பாவி பையன் என்ன செஞ்சானோ அவன் குடும்பம் நல்லா இருக்குமா? பேசாத போ. தங்கம்மாச்சே அந்த அக்கா மனசு வருத்து காட்டி தற்கொலை பண்ணிக்குமா? போ. ஆனா ஒண்ணு எஜமா, எவனாவது ஏதாவது செஞ்சிருந்தா அந்த அக்கா பேயா வந்து அவங்கள ரத்தம் லெக்க வச்சிடும். This is not your TV, dear. Yeah. Yeah. Yeah.
சொல்றது இது சிம்பிளா சொல்ல சொல்லுடாக்குமா இருக்கு அதெல்லாம் நான் சொல்ல நான் சொல்றேன் லெசன் இங்கிலீஷ் சொல்றேன் லிப்பு மடிக்கூடாது இதுல வந்து சொல்ல பாருமா ப்ராப்பர்லி தெரியா பாருமா மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தி, இப்பொழுது நடன இசை ஆரம்பமாகும். இசைப்பவர் கிளப்பின் புதிய அங்கத்தினர் மிஸ்டர் அழகப்பன். அன்று வந்ததும் இதே நில, இன்று வந்ததும் அதே நில, என்று உள்ளது ஒரே நில, இருவர் கண்ணதும் ஒரே நில, இருவர் கண்ணதும் ஒரே நில. அன்று வந்ததும் இதே நில, இன்று வந்ததும் அதே நில, உள்ளது ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கு ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கு ஒரே நிலா.
அன்று வந்ததும் இதே நிலா, இன்று வந்ததும் அதே நிலா, என்னும் உள்ளதும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா, இருவர் கண்ணுக்கும் ஒரே நிலா. நீ தெய்வம், நான் சாரி, என்ன வெளிய போனதே கிடையாது. எனக்கு பிஸ்கட் தான் இல்ல. பிறகு என்ன பார்த்து இதுவரை யாரும் இப்படி சொன்னதில்லை. நல்ல வேலை, நான் மட்டும்தான் சொல்ல வேண்டும். ஒன்று பேசினால் போதாதா? அழகை போலவே அறிவம். பெண்களை உயர்த்தி பேசுவதே பெண்களுக்கு வேறு எதிலுமே கிடையாது. ஆண்களுக்கும் அதுதான் தனி ருச்சி. போகலாமா? பெண் தேடுவார்கள். போக வேண்டாம். போக அனுமதி கொடுக்கும் அழகாயது. தாமரைக்கு முன் சூரியன் தோன்றியது போய் முகத்தை காட்டிக்கொண்டு. சரியாக சொன்ன, ஆண்களுக்கு பெண்களை சந்திக்கும் உலகம்தான் தேவை, சொர்க்கம் தேவையில்லை.
சாரி சாரி. என்னால வேற விதமா பேசவே முடியாது. வாய் விட்டு சொல்லிடுச்சா? வாய் கூட போய் பேசும். ஆனா அவ விழி பேசுற மொழியில பொய்யே இருக்க முடியாது. விழி பேசிட்டா அதுக்கப்புறம் அப்பீலே கிடையாது. ஆமா, உன் விழி அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்லிச்சா? சாண்டி, அவ அழகு ஊருக்கே தெரியுமே. அறிவு எனக்கே தெரியுமே. வகுப்பு நான் லாஸ்ட் புரியல. ஃபர்ஸ்ட் குணம் பிடிச்ச மசலுக்கு மூணேறால் அந்த மாதிரி குணம் காதலுக்கு அச்சச்சோ ரொம்ப ரொம்ப அவசியம். ஆஹா, காதலின் சக்தி. தலை அழுத்து சொல்லுங்க. சொல்லு, அனுபவிச்சவங்க சொல்றதை கேட்ட என் ஆயுசு பூரா ஒரு திசா ஓட்டுறேன். இவ்வளவையும் கேட்டுப்பட்டு படிப்பா. நம்ம திட்டத்தின் அடுத்த கட்டம் இருக்கு. என்ன எழுத யாருக்கு? இது உயர் விரிவாளர் முருகப்பன் அவர்களின் அருந்தக மாமனார் தர்மகர்த்தா கைலாசம் பிள்ளை அவர்களுக்கு. டிஸ்டர்ப் பண்ணாத, நான் ஆள் தான் வீக்கு, ஆனா இந்த மேட்டர்ல ரொம்ப ஸ்ட்ராங். எப்படியோ நமக்கு வேண்டிய சக்சஸ். சரி, என்ன தனியா விடு. கைலாசம்பிள்ளை அவர்களுக்கு எழுதி கொண்டது உங்கள் மகள் புனிதம் நல்ல பொண்ணு எவன்தான் இல்லை என்று சொன்னது. அதுக்கு அறிவு அதிகம், அதனாலே நல்லா படிச்சது. கேட்டியாடா? கேட்டியா? பெத்தா இப்ப ஏற்பட்ட பெண்ண பெக்கணும். உன்னையும் பெற்று வச்சிருக்கிறனே, சும்மா படிங்கப்பா, கலாட்டா பண்ணாதீங்க. அதுக்கு அழகு அதிகம், அதனாலே நல்லா காதல் பண்ணுது. யாரது? நீங்க பெத்த பொண்ணுப்பா. சும்மா இருக்கும், அதுக்கு நல்ல வயசு, அதனாலே காதல் ஆட்டம் பாட்டம் நல்லா பண்ணுது. மானம் கிருக்கிறது பறக்குது. அதுக்கு நல்ல குணம், அதனாலே காதலிச்ச ஒருவனுக்காக உயிரில் கொடுக்க தயாரின்னு தயாராகுது. பரமேசிவமே, உங்களுக்கு நல்லா வேணுப்பா. நான் அப்பதான் சொன்னேன், படிப்பு வேண்டாம் வேண்டாம்னு கேட்டீங்களா? நீ குடும்பத்துல படிக்காத முட்டாள், நானும் படிக்காத முட்டாள். குடும்பத்துல யாரோ ஒருத்தர் படிக்கணும் தானே? வேண்டாம் வேண்டாம், கொஞ்சம் எழுதுமா? நான் அழைக்க புறத்து வர சொல்லி எழுதிடு. வரட்டும், என்ன நடக்குதுன்னு பாருங்க. நெருக்கமா நேருக்கு நேர் நிலவு தாக்கினான். கேட்கட்டுமா? உங்களுக்கு எது பிடிக்கும்? உன்னை பிடிக்கும். என்ன விட? உன் நடை பிடிக்கும். நடக்கட்டுமா? வேந்து சும்மாவா? சுமந்து கொண்ட. ஆமா, அதுதான் அழகு அதிகம். இங்க என்ன இருக்குது? சும தள்ளியா? இருக்கு. நீங்கள் என்ன மாட்டுக்காரரா? நீயே புள்ளுக்காரி ஆகும் போது நீங்களே அழ வேண்டும். நீ அழும் போது நான் அழுவதற்காக இருவரும் அழத்தான் வேண்டுமா? ஆமாம். ஏ, அன்பின் நிலவை காட்டும் சக்தி படைத்தது கண்ணீர் ஒன்றுதான். அப்படியா?
உங்கள் மேலிருக்கும் பாசத்தை காட்ட எனக்கு உடலெல்லாம் கண்களாக இருக்கக்கூடாதா? இருக்கலாம். இரண்டு கண்களின் கண்ணீரால் கடலே தோன்றியதாக அறிஞர் கூறியிருக்கும் போது உடலெல்லாம் கண்களானால் உலகமே மூழ்கி விடாதா? எனக்கு தெரியுமே. அதாவது காதல் விஷயம் இருக்கு, எப்படி ரகசியமா இருந்தாலும் எப்படி தூரமா இருந்தாலும் எப்படியும் எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது. அதான் சொன்னேன். அப்பா தெரிஞ்சிருக்குமா? தெரியட்டுமே, பயமா? இல்ல தெரியட்டுமே, பயமா? அதான கேட்டேன். அதான கேட்டேன். அவரை பாத்தியா? பேசுனியா? என்ன பேசுன? சேச்ச, அதெல்லாம் கேக்குற தப்பு, அவர் சொல்றதும் தப்பு. ஆனா புனிதா பேசுனது எதுவும் சொல்ல வேண்டாம். அவர் என்ன சொன்னார் அத சொல்லு. தப்பு இல்ல. ஏய், எல்லாமே ரகசியம் தான். பேசாம போய் படுங்கடி. சரி சரி. ரகசியம் ரகசியம் பரம ரகசியம் இது நமக்கு இருப்பது ரகசியம் ரகசியம் பரம ரகசியம் இது நமக்கு இருப்பது அவசியம் ரகசியம் பரம ரகசியம்
இருப்பது அவசியம். வா குழந்த. அப்பா சௌக்கியமா இருக்கீங்களா? உன்னை பச்சத்துக்கு எங்க சாவாம இருக்கிறேன்னு கேட்கிறியா? என்னப்பா இப்படி பேசுறீங்க? கொஞ்ச நாளா இப்படித்தாமா எஜமா பேசுறாரு, அதுவும் ராத்திரி இந்த பேச்சு தான் அதிகம். புனிதா நீ எதுக்கு மெட்ராஸ் போன? படிக்க. படிக்கல காதல் பண்ண இல்லீங்களே? அம்மா படிச்சுக்கிட்டே லவ் பண்றதா தானே கடிதாசி வந்துச்சு? அப்ப பாதகம் இல்ல, இங்க படிக்காம லவ் பண்ணுச்சோன்னு பார்த்தேன். கதையை கேட்டு ஊர் சிரிக்குது. உயிரா வளர்த்து கடைசியில நீ சொல்றபடி இல்ல ஆண்டு. இப்ப மான போ, என்னால உங்களுக்கு அந்த மாதிரி நிலைமை ஏற்படாது. நான் உனக்கு காது குத்தி கல்யாணம் பண்ணேன், நீ எனக்கு காது குத்துறியா? கண்ட பசங்களோட சுத்தாயம் மானம் போகாத என்ன செய்யும்? அப்பா மனம் போனபடி பேசாதீங்க, என் குணம் உங்களுக்கு நல்லா தெரியும். நீங்க நினைக்கிற மாதிரி நான் ஒண்ணு கேவலமா போல. என் மனசுக்கு பிடித்த ஒருத்தரை காதலிக்கிறது நம்ம உண்மைதான். உங்களுக்கு அண்ணனுக்கு பிடிச்ச அவரை கட்டிக்கிறேன், இல்லன்னு எனக்கு படிப்பு வேண்டாம் கல்யாணம் வேண்டாம், வீட்டோட இருந்துருவேன் அவ்வளவுதான். எல்லாரும் இப்படி மௌனமா இருந்தா இதுக்கு ஒரு முடிவு வேண்டாமோ? முடிவு என்ன சாமி? மாமா அது பிடிவாதவனுதான் எல்லாருக்கும் தெரியும். வயசு மாச்சு, யார் கழுத்திலாவது கட்டித்தானே ஆகணும். அது மனசுக்கு பிடிச்சவரே கட்டிக்கிட்டமே. இல்ல நீ போகல, மனசுக்கு பிடிச்சிருந்தா கழுதையானாலும் கட்டி வச்சிடணுமா? கழுதையா குதிரையாங்கறதெல்லாம் தங்கச்சிக்கு நல்லா தெரியும், நீங்க சும்மா இருங்க. பிள்ளைவாள் கரெக்டா சுட்டா மாட்டு போகணும், நீங்க அப்படியே செய்துடுங்க. என் பொண்ணு என்ன சொல்றது அதே செஞ்சிடுங்க, அது இஷ்டத்தை மீறி ஒண்ணும் செய்ய மாட்டேன். அப்ப நான் இப்போ பட்டணத்து போய் அந்த ஆளை கையோட கொண்டாந்து வரட்டுமா? அந்த பொண்ணை விட அந்த பையனா ஸ்பீடா இருக்கா? வயசுப்பட்ட வயசானுங்களா? பேசாம குரு உனக்கு கல்வியறிவுதான் கம்மி, ஆனா உலகம் ரொம்ப ஜாஸ்தம். அத சொல்லு, நான் மாத்திரம் மனசு வச்சேன், நடக்க முடியாத விஷயத்தான் நடத்தி காட்டுவேன். திட்டம் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சாந்தி செய்தா சரியா போயிடும், ஒன்னும் பயப்படாதீங்க. அப்ப ஏப்பா அப்படி உட்கார்ந்து மாப்பிள்ள நேரமா சேர்ந்துருக்கப்பா. குரு என் மனசுல என்னமோ பயம் புந்துகிட்டு இருக்கு, சத்து புத்தன் என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணிட்ட பரவாயில்ல போல இருக்கு. அதத்தான் நானும் சொல்றேன், மாப்பிள வர்ற நேரமாச்சு, நீங்க நல்லா குஷிய மாப்பிள மாதிரி இருந்த காரியங்கள்லாம் பாருங்க. ஏதுங்க மாப்பிள்ள காரணம் சொல்லிட்டீங்க? நடந்து வர்றாரு
என்ன தேஜஸ், என்ன தேஜஸ் சாமி! மாப்பிள்ள இவர் இல்ல, பின்னாடி வர்றவரு. ஒரே கல்லா இருக்குது, ஏன் சிமெண்ட் போடல? குடுத்தா வீட்டையாவது கட்டிக்கும். சிமெண்ட் ரோட்டுக்கு வேஸ்ட்ங்க. அவர் இஷ்டம் தான். மாப்பிளைக்கு சொத்து சொல்லலாம். இப்படி இது நாங்க உங்களை கேட்க வேண்டிய கேள்வி. நல்லா கேளுங்க, இந்த ஊர்ல பாதி சொத்து இவாளுது. ஆமா, இங்க டெலிபோன் இருக்கு. இங்க டெலிபோன் இன்னும் வில்லேஜஸ் இம்ப்ரூவ் ஆகவே இல்ல. போகட்டும், உங்ககிட்ட தந்தி ஃபாரம் இருக்கா? தந்தி எதுக்கு அடிக்கிறது? எஸ்டேட்டுக்கு டெலிகிராம் கொடுத்தா எனக்கு கணக்கு பிள்ளையில அவன் ஓடி வருவான். எதுக்கு கணக்கு பிள்ளை? எங்களுக்கு சொல்ற அளவுக்கு சொத்து இல்ல. கணக்கு புத்தகத்தை புரட்டி பார்த்தா எக்ஸாக்டா எங்க கிட்ட எவ்வளவு ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்ல முடியும். பேஷ் பேஷ், நீங்க சொன்னதே போறோம். செக்ரட்டரி வாழ் மேற்கு ஒரு சந்தேகம், மாப்பிள்ள பேச மாட்டாரோ? மாப்பிள்ள யார்கிட்டயும் பேச மாட்டார். அவர் பேச தேவையில்லை. கோத்திரம் நம்ம பலம் உள்ளவனா அனாதியா இப்படி எல்லாம் நோ மோர் சில்லி க்வெஸ்சன்ஸ். இந்த நிலைமையில எனக்கு பிடிச்சிருந்தா மேல பேசலாம். இஃப் நாட் எனக்கு எதை பத்தியும் கவலை இல்லைங்க. என் பொண்ணு அபிப்பிராயம் எழுவோம், அதுதான். அதை மீறி செய்ய எனக்கு சக்தி கிடையாது ஐயா. எப்படியோ கல்யாணம் நடக்கட்டும். கங்க்ராச்சுலேஷன்ஸ். மாப்பிள்ள கண்ணில தண்ணி ஒண்ணும் இல்ல. இந்த என் கல்யாணத்தை பாக்கணும்னு ஆசையோடு காத்திருந்து ஒரே ஒரு அக்கா காலமாயிட்டாங்க. விதி யார விட்டது? நம்ப மாட்டோம். நான் தப்பிக்க போறேன். சரி, விஷயம் முடிஞ்சது, போஜனத்துக்கு போகலாம். இவர் ஒருத்தர் தான் என் மாதிரி தேவையை புரிஞ்சவர். இங்க டயத்துக்கு தின்னுடும். செக்ரட்டரி சார், ஒரு சந்தேகம். என்ன? உங்களை இதுக்கு முன்ன எங்கேயோ பார்த்தது போல இருக்க. ஏய் யூ வில்லேஜ், நான் டவுன். நீ நினைச்சா கூட என்ன பார்த்திருக்க முடியாது. அதே பொருள் கூட கேட்ட மாதிரி இருக்க. உனக்கு இந்த பாகவதர் தெரியும்? எங்க, நல்லா தெரியுமே. அவருக்கு என்னுடைய குரல் தான். சாப்பாடு போட்டாச்சா? ஆமா, இங்க இருப்பது தெரியாமல் தான் அவர்கள் வேறு வைத்திருக்கிறார். உனக்கும் புரியவில்லையா? இது எப்படி இருக்கிறது? உன் உதடுகள் போல இல்லை?
அப்படியானால் இது வேண்டாம். இது உன் கண்மணி போல் இல்லை? ஆமா, ஆனால் இதை சாப்பிடுவதற்கு. உன் கண்ணை பார்ப்பதை விட இதை சாப்பிடுவதில் எனக்கு ருசி இருக்கும். அருமையான சிவப்பு, மென்மையான இதை. உன் கண்ணத்தில் இருப்பதை விடவா? இவைகளாவது இருக்கட்டும், உங்கள் தற்களை போல் இருக்கின்றன. என் நல்ல சிவப்பு என் பற்கவில்லை அல்லவா? இல்லையே, அதுவும் சிவப்பாகத்தானே இருக்கிறது. இருக்கும் இருக்கும், உன் முக ஒளி அதில் வீசி இருக்கு. இந்த முளை முத்து இதையும் வைத்துவிடு, இவை நமக்கு பொருந்தாத ஒன்று. இத்தனையும் வேண்டாம் என்றால் இவை மட்டும் வேறு, எல்லாமே நீதான். இது மட்டும் அவசியம் தான். என் கழுத்தை வளைக்க இதுவா? முதல்ல இவர் பொண்ணு வள்ளிகை யார் ஒரு அழகாக தெரியாது. நான் எந்த பொண்ணு வெட்டி தகராறே வச்சுக்கிறது அண்ணே, காதல் பண்ண வேண்டிய வச்சுக்கிட்ட போய் யாராவது அம்பு வச்சிருவாங்களா? யார் தெரியுமா? என்ன இது? தெரியல, உங்க பிரதம சிஷன் முருகப்பன் தானா? யாரு முருகப்பன்? ஆமா மாமா. மாப்பிள என்ன இது? ஆமா, அப்பன் மகன் மகன் மூணு பேருமா சேர்ந்து சூழ்ச்சி செஞ்சு என் வாழை குலைச்சாங்க. அவங்க நான் பழி வாங்கிட்டேன். என் கல்யாணத்துக்கு எடுத்த அதே புனிதத்தை நானே கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன். இப்பதான் என் மனசுக்கு ஆறுதல் கிடைச்சது. முருகப்பா, எதையும் சாதிக்கக்கூடிய உன் அறிவு ஆற்றலும் எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த ரகசியத்தை மூடி வைக்க வேண்டிய அவசியமே இல்ல மாமா, நானே சொல்லத்தான் போறேன். இஷ்டப்பட்டா என் கூட வாழட்டும், இல்ல வாழ வச்சாலே கிடைக்கட்டுமே. எனக்கு மட்டும் அன்னைக்கே இந்த மூத்துல சந்தேகம் தான். நானே காட்டி கொடுத்துப்பேன், போனா போகுது. கல்யாணம் பண்ணிட்டு போட்டுமே சும்மா இருந்து. பள்ளி, நம்ம விஷயத்திலையும் கல்யாணம் பண்ணிட்டு போட்டுமே சும்மா இருந்துறேன். பள்ளி பிச்சாண்டி, நம்ம ஆளு இப்பவே விளையாட ஆரம்பிக்கிறீங்க. என்ன அதுக்கு என்ன அர்த்தம்? என்ன பட்டணம் பார்த்த மாப்பிள்ளையே, பார்க்க வந்த கிளிப்பிள்ளையே, பட்டி காட்ட பார்த்து பார்த்து நினப்பதென்ன மனசிலே, பட்டி காட்ட பார்த்து பார்த்து நினப்பதென்ன மனசிலே, கிளிப்பிள்ளே கிளிப்பிள்ளே கிளிப்பிள்ளே. கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது, பொண்ணென்ன பொண்ணென்ன மயங்குது, என்னென்ன என்னென்ன நினைக்குது, எண்ணங்கள் எங்கெங்க பறக்குது. கண்ணென்ன
பொண்ணென்ன கண்ணென்ன கலங்குது, பொண்ணென்ன பொண்ணென்ன மயங்குது, என்னென்ன என்னென்ன நினைக்குது, எண்ணங்கள் எங்கெங்க பறக்குது. பட்டணம் பார்த்த மாப்பிள்ளைய பார்க்க வந்த கிளிப்பிள்ளே, பட்டணம் பார்த்த மாப்பிள்ளைய பார்க்க வந்த கிளிப்பிள்ளே, பட்டி காத்த பார்த்து பார்த்து நினைப்பதென்ன மனசுலே, பட்டி காத்த பார்த்து பார்த்து நினைப்பதென்ன மனசுலே, கிளிப்பிள்ளே கிளிப்பிள்ளே கிளிப்பிள்ளே. கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது, பொண்ணென்ன பொண்ணென்ன மயங்குது, என்னென்ன என்னென்ன நினைக்குது, எண்ணங்கள் எங்கெங்க பறக்குது. சுமந்து கொண்டு குலுக்கி வரும் சிங்காரி, குண்டு மல்லி பூவை கொண்டு குழஞ்சி வரும் ஒய்யாரி, குங்குமத்தை சுமந்து கொண்டு குலுக்கி வரும் சிங்காரி, குண்டு மல்லி பூவை கொண்டு குழஞ்சி வரும் ஒய்யாரி, கட்டி முகம் கொண்டவளே காதல் பேச வந்தவளே, கட்டி முகம் கொண்டவளே காதல் பேச வந்தவளே, எட்டி எட்டி நின்னு நின்னு தவிப்பதென்ன இருட்டிலே, பட்டி காட்ட பார்த்து பார்த்து நினைப்பதென்ன மனசிலே, கிளிப்பிள்ளே கிளிப்பிள்ளே கிளிப்பிள்ளே. கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது, பொண்ணென்ன பொண்ணென்ன மயங்குது, என்னென்ன என்னென்ன நினைக்குது, எண்ணங்கள் எங்கெங்க பறக்குது. ஆத்தங்கரை ஓரத்திலே அன்று வந்த உருவமா, அழகழக ஆடை கட்டி பழக வந்த பருவமா, ஆத்தங்கரை ஓரத்திலே அன்று வந்த உருவமா, அழகழக ஆடை கட்டி பழக வந்த பருவமா, நேற்றிரவு வந்தவனா நெருங்க இன்பும் தந்தவனா, நேற்றிரவு வந்தவனா நெருங்க இன்பும் தந்தவனா, அவனா இவனெனவே அசைவதென்ன விழியிலே, அங்கும் இங்கும் பார்த்து பார்த்து நினைப்பதென்ன மனசிலே, கிளிப்பிள்ளே கிளிப்பிள்ளே கிளிப்பிள்ளே. கண்ணென்ன கண்ணென்ன கலங்குது, பொண்ணென்ன பொண்ணென்ன மயங்குது, என்னென்ன என்னென்ன நினைக்குது, எண்ணங்கள் எங்கெங்க பறக்குது. கதாநாயகன் வேஷம், அது ஆரம்பம் கதையா? இன்னைக்கு உனக்கு கதை சொல்ல போறேன். கதையா? சொல்லக்கா சொல்லுங்க, எனக்கு கதை என்ன ரொம்ப பிடிக்கும். இந்த ஊர் போலயே ஒரு கிராமம் இருந்தது, அங்க என் மாதிரி ஒரு பொண்ணு இருந்தது. கரெக்ட். உங்க மாதிரி ஒரு ஆள் இருந்தது. வெரி கரெக்ட். அவன் பேர் முருகப்ப. என்ன தமாஷ் பண்றியா? இல்லக்கா உண்மைதா, இந்த ஊர்ல உங்க மாதிரி ஒரு ஆள் இருந்தா. அவன் மேல உனக்கு ரொம்ப பிரியம் இருக்கு. அவனை கண்டாலே எனக்கு பிடிக்காது. அப்ப அவனுக்கு உன் மேல பிரியம் இருக்கும். அதுவும் கிடையாது. அப்ப ரெண்டு பேரும் கேரியும் பாம்புன்னு சொல்லுங்க. இப்போ கதையை நீங்க என்ன சொல்றீங்க, நான் உங்களுக்கு சொல்றேன். யார் சொன்னா என்ன? ரெண்டு பேர் கதையும் ஒரே மாதிரி தானே? அப்புறம் அவனுக்கு எனக்கு எப்போ பார்த்தாலும் ஏட்டிக்கு போட்டுதான். ஒரு நாள் சபல கூட போட்டாத்தா. என்ன கழுத்தை விட்டுடுவா? கழுத்துல கட்டிடுறேன். ரோஷக்காரன்ல கட்டாம விடுவானா? கட்டினானா இல்லையாங்கிறதே நீங்க தான் சொல்லணும். நான் தான் சொல்லணும், நான் தான் சொல்ல போறேன். எங்கம்மா கொல்லாத 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 ஏன் படிக்க விடாதீங்க?
என்னமோ காத்து ராத்திரில இருந்து என்கிட்ட சேஷ்டம் பண்ணிருக்கு. வேற ஒண்ணு இல்லை, நீங்க படுத்து நீங்க இப்படி போங்க. நான் ஏதோ கங்கம்மான்னு சொன்னீங்களே, அது ஒண்ணு இல்லாத தெரியல. ஒண்ணு எனக்கு ஒண்ணு தெரியும், நீங்க படுத்து வாங்க. நான் சொல்றேன். முடிவ மாறும் போது இருக்க அந்த கிராமத்துல உங்க அப்பனை போல ஒரு பெரிய மனுஷன் இருந்தான். அவன் அந்த குடும்பக்காரன் வீட்டை தீய வச்சு கொளுத்தினான். நியாயம் கேட்க போன பொம்பளை திரும்பி வரவே இல்லை. அவன் ஒரு மடைய அக்கா அக்கான்னு கதறினான். ஆறு குளம் எல்லாம் தேடினான், உடம்பு கூட அகப்படல. வீடு போச்சு, மாடு போச்சு, உயிரான அக்காவும் போயிட்டான். அந்த அப்பாவி நில தடுமாறி ஊருக்கிட்டே ஓடிட்டான். ஆனாலும் அவன் பழியெண்ணம் போகல, திரும்பி வந்தான். சூழ்ச்சி செய்தவங்களை பழி வாங்கினான். வெட்டின கத்தி உரைக்குள்ள போய் தூங்கிடும், வெட்டுப்பட்டவன் தூங்க முடியுமா? என்ன ஒரு மாதிரி இருக்கீங்க, உண்மையை சொல்லி முடிச்சாச்சா? என்னாச்சு? சொன்னேன் ஆனா முடிக்கல. சாண்டி அந்த தர்மகர்த்தா இருக்கானே, அவன் தூக்கத்துல ஏதோ வளர்னா ஓடி போய் பார்த்தா எனக்கு மன்னிச்சது அப்படின்னு எங்க அக்கா பேரை சொல்லி அலர்னா. ஐயோ, என்னது கிணற விட்ட பூதம் வரட்ட மாதிரி? என் அக்காவுடைய சாவுக்கும் அவனுக்கு ஏதோ சம்பந்தம் இருக்கணும். சரி, இதை எப்படி கண்டுபிடிச்சாரு? நம்மை தூங்குள்ள இயற்கை இல்லாமல் உறுதியாக
நான் சொல்கிறேன். எனக்கு நீதான் மனைவி, உனக்கு நான் தான் கணவன். இது நடக்காவிட்டால் நான் மட்டுமல்ல நீயும் வாழ முடியாது. என்ன யோசிக்கிற? என் வாழை கெடுத்து உன்னை பழிவாங்கி சொன்ன சபதத்தை முடித்து முருகப் பண்ணான். அக்காவை எங்கிட்ட பிரிச்சு என்ன துடிக்க வச்சா உங்க அப்ப, அதுபோல என்ன பிரிஞ்சு நீ துடியா குடிக்கும் அதை பார்த்து பார்த்து அவன் சாகும். இதுதான் இவனுக்கு சரியான தண்டனை. முருகம் நீ எங்க போற? போக வேண்டிய இடத்துக்கு. நீ செய்யறது உங்க குடும்பத்துக்கு அவமானம். இதனால பக அதிகமா போகும். நீ புருஷனை விரும்பி போற நன்மை உனக்கு கிடைக்காமே போயிடும். சபாபதி, பாம்பு அடிக்காம விட்டுட்டு போறேன் ஆணவத்தை பேசுறியா? நீ பிரிச்சதே போதுட்டா, அதை உன்னை கடிக்காம விட. மறுபடியும் என்னை கடிக்க வரணும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். அப்பத்தான் என் வேலை சுலபமா முடியும். யாரு என்னோட வர தேவையில்லை? என் குலதெய்வத்தை கொல்லவும் மாறன நான் எப்படி ஏற்றுக்கொள்வேன்? ஏற்கனவே நீங்க தாலி கட்டிட்ட மனைவி. ஐயோ, அந்த தவற சொல்லித்தானே இதுவரை நான் அழுவேன். அதற்காக என்ன அழ வைக்காதீங்க அர்த்தம். பூ மரத்தில் கரை இருக்கலாம், அதற்காக பூவில் உள்ள வாசனை வைக்காதீங்க அர்த்தம். வைக்காதீங்க. குத்துப்பட்ட புலிக்கு மரம் வேற மலர் வேறுன்னு தெரியாது புரியுதோ? உங்க மன வேதனை எனக்கு புரியுது, ஆனா உங்களை பிரியிற கொடுமையை தாங்குற சக்தி எனக்கு இல்ல. எனக்கு இல்ல புரியுதோ? உன்னை விட என் மனதை எவ்வளவு புண்படுத்த தெரியுமா? உங்க அப்புறம் நான் கொண்டிருந்தா உன்னை விட்டு பிரியவே மாட்டேன், பிரியவே மாட்டேன். அப்போ உங்க கையாலேயே என்ன கொண்டு போட்டிருங்க. கெட்டதை அழித்து நினைத்து கெட்ட உறவையை விலைக்கு வாங்கிக் கொண்டு வந்தான். பெண்களை கெடுக்கும் செயலெல்லாம் உன் வீட்டோடய இருக்கட்டும், விளையும் பாவம் இந்த வீட்டுக்கே சொல்லவா மிருகத்திற்கு பிறந்து விட்ட மகள் நான். என்னை ஒரு மனிதன் மனைவியாக வைத்து வாழ மறுத்து விட்டால் அது அந்த மனிதனுடைய குற்றம் அல்ல. அண்ணா, நீங்கள் எல்லோரும் செய்த குற்றத்திற்காக நான் என் கணவனை பிரிந்து ஏங்கி ஏங்கி இந்த வீட்டிலேயே என் வாழ்க்கையை முடித்துக் கொள்கிறேன். நீ எங்க வந்த அண்ணே? நீங்க வாங்கண்ண தங்கச்சி பாவ ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கிட்டு திறக்கவே மாட்டேங்குது. என் குடும்பம் அழிஞ்ச மாதிரி அந்த குடும்பத்தை அழிக்கன்னு சொல்லு, இப்பவே வர. ஐயோ, அந்த பழி உணர்ச்சி நமக்கு வேணானே. நீங்க வர வேணாம், நான் போறேன். அண்ணே, நம்ம படைச்ச ஆண்டவன் மேல பாரத்தை போட்டுடுங்கண்ணே. அவனுக்கு என்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா? ஐயிரண்டும் மாதத்திலே கைகளிலே போட்டுவிட்டான். என்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா? ஐயிரண்டு மாதத்திலே கைகளிலே போட்டுவிட்டான், கைகளிலே போட்டுவிட்டான். இவனுக்கென்று எதை கொடுத்தான் எலும்புடனே சதை கொடுத்தான். இவனுக்கென்று எதை கொடுத்தான் எலும்புடனே சதை கொடுத்தான். இதயத்தையும் கொடுத்துவிட்டு இறக்கும் வரை துடிக்க விட்டான், இறக்கும் வரை துடிக்க விட்டான். அவனுக்கென்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா? ஐயிரண்டு மாதத்திலே கைகளிலே போட்டுவிட்டான். யானையிடம் நன்றி வைத்தான், காக்கையிடமும் உடம்பு
அமைத்தான் மனிதனுக்கு என்ன வைத்தான் மனிதனுக்கு என்ன வைத்தான் அவனுக்கு என்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நானல்லவா ஐரண்டு பாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான் கைகளிலே போட்டு விட்டான் வானில் உள்ள தேவர்களை பாயமைக்க விஷம் குடித்தான் வானில் உள்ள தேவர்களை பாயமைக்க விஷம் குடித்தான் நாட்டில் உள்ள விஷத்தை எல்லாம் நான் குடிக்க விட்டு விட்டான் நான் குடிக்க விட்டு விட்டான் அவனுக்கு என்ன தூங்கிவிட்டான் அகப்பட்டவன் நானல்லவா ஐரண்டு பாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான் கைகளிலே போட்டு விட்டான் நடந்து நடந்து போச்சு அதுக்காக சோறு தண்ணி இல்லாம அக்கா அக்கான்னு அழுதுகிட்டே இருந்தா மாமா என் அக்காவுக்கு இப்படி ஒரு சாவு வந்திருக்கே வேண்டாம் அந்த பாவி நான் கொல்லிருந்தேன்னா என் மனசு எவ்வளவோ ஆளி இருக்கும் மறுபடியும் சொல்றேன் பழிவாங்கிறது பெருக்கல்லப்பா இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிடும் என்பதுதானே வள்ளுவர் வாக்கு நான் ஒரு சாதாரண மனுஷன் அப்படிப்பட்ட உயர்ந்த குணம் எனக்கு எப்படி உண்டாயிடும் முருகா உன்னுடைய உயர்ந்த குணம் எனக்கு நல்லா தெரியும்ப்பா அக்காவுக்கு ஏற்பட்ட அவமானம் தான் உன்னுடைய மனசு இப்படி இருவாக்கிருக்கு கதவை தரமா நான் என்னம்மா செஞ்சேன் குழந்தை சாப்பிட்டு ரெண்டு நாள் ஆச்சு நீயாவது கூப்பிட்டு புனிதா கதவை திறமா ரெண்டு நாள் அப்பாவும் சாப்பிடலம்மா தள்ளாத வயசு அங்க பட்டு கிடந்த சாகர் கதவை திறமா முகத்தில் முடிக்க மாட்டேன் சாப்பிடு நீங்க போய் சாப்பிடுங்க மாமா நான் போறேன் குழந்தை சாப்பிடவே ஜெயா ஒரு பொம்பளை உட்கார்ந்து தெரியல அதனால தான் நானும் உட்காரத்துக்காக முயற்சி பண்றேன் கடைசி முயற்சி நீ மறுத்த அவ்வளவுதான் இயக்கத்தால் காலை பிச்சாண்டி தற்கொலை சவத்தின் கையிலே கசமலாய ரசமலாய் போலீஸ் புலன் விசாரணை பேப்பர்ல பொட்ட இடத்துல போடுவான் பரவாயில்லையா மூடிய வாய் என் நஞ்சு துடிக்குது நான் அப்படி எல்லாம் உன்னை சாவ விட மாட்டேன் அப்படின்னா வள்ளி இவ்வளவு ஆசைய உன் மனசுல வச்சு கூட்டி தானே சொல்லி இப்ப என்ன சொல்றது எப்ப உன்னை முதல்ல பார்த்தேனோ அப்பவே என்ன பார்த்தா காதல் வந்துருச்சு அதான் காதலுக்கு கண் இல்லைன்னு சொல்லியிருக்கான் வள்ளி 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 யோ எதற்கு வராதையா ஏன் எதிர்காலம் அப்படி நேரா பக்கத்துல வெக்கமா இருக்கிறா ஏ ராஜாஜி ராஜாஜி பத்தியா போய் எனக்கு வெக்கமா சரி சரி போச்சுக்காரு சச்ச உன் மனசு நோக முடியா நான் இன்னைக்குமே இறக்க மாட்டேன் சத்தியமா உன பாக்கவே இல்ல போனா போட்டா ராஜாஜி மாதிரி அப்படி ஜம்முனு கை நீண்டு நான் அதுல வைக்கிறேன் நட்டு சாப்பிடு ஏ வள்ளி நட்டு எப்படி இருக்கு பிரமாதமா இருக்கு அப்படி சொல்லு ஆஹா போ பிரமாதமா இருக்குங்கிற இது பூராதி நீயே தின் தெரியல
சொன்ன கேட்க மாட்டேங்கிற வள்ளி. வேண்டாம் வேண்டாம், இந்த ஆம்பளை மாதிரி கசரத்தை எடுக்காத, நிமிஷத்துல நிமிஷம் கையும் காலம் ஆம்பளை மாதிரி ஆயிட்டே வருதுன்னு கேக்குறியா நீ? சொல்லுங்கப்பா. சரி, கொஞ்சம் குறைச்சிக்கலாம் சொல்றாங்க. கையே தானா இல்ல கட்ட வராது? அச்சோ, என்ன தலைவனா? காத்தடிச்சாதான் இப்படி கலையன் கேள்விப்பட்டிருக்கேன். காத்தடிச்சு கலைஞர் மாதிரி தெரியலையே, பயன் அடிச்சு கலைஞர் மாதிரி இருக்கு. இது பிரமாதான், அது வேற ஒண்ணும் இல்ல. உங்க அப்பனை பத்தி நினைச்சுக்கிட்டே உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். உன்னை தொட்டா கூட உங்க அப்பனை தொட்ட மாதிரி இருக்கு. அவங்க கிடக்கா தைரியமா அவங்க அப்படின்னா ஒண்ணும் தெரியாது. என் பொண்ணுக்கு முட்டாளி குடுத்து ஏமாத்துறியா? அழுத்து அழுத்து என்ன மாப்பிள்ள அது சொல்ற பயந்துட்ட? என் பொண்ணு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சா நீ எப்படி அடைச்சால போற? நீயாவா உன் மகனை கட்டித்தரேன்னு சொல்ற? அதுல சந்தேகம் இல்ல மாப்பிள்ள, நான் தான் கட்டித்தர போறேன். அதுக்கு முன்னால உன்னை ஒரு பெரிய தைரியசாலி ஆக்கி என்ன போற ஒரு வாத்தியார் ஆக்கி போறேன், கவலைப்படாத. இங்க மாதிரி வாத்தியாரா? ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டே மாப்பிள. நம்ம புனியத்துக்கு உடம்புக்கு சௌரியம் இல்லையா, டாக்டர் அழைக்க போயிருக்கான். கோலப்ப கோலப்படா போயிருக்கான். ஆமா அச்சோ, வைத்தியரை கூட்டிட்டு வரானா? வேதியில கூட்டிட்டு வந்து நிப்பான். உனக்கு மாப்பிள பிறக்கப்பா, இனிமே சும்மா இருக்க கூடாது. நீ சீக்கிரமா ஒரு பொண்ணை பெற்றாகும். இல்ல மாப்பிள வர எங்கேயாவது பொண்ணை தேடி போயிடுவான். புரியுதா? புரியும் புரியுதா? என் செல்வமே என்ன தாத்தாக்க போறியா? எப்படி அப்படி பல்லாண்டு நல்லா வாழணுமா? ஆனா ஊத்தம் எல்லாம் நான் உள்ள வரமாட்டேன். பகையை போக்குறவன் வாசத்தை உண்டாக்குறது வேற தெய்வம் அல்ல, குழந்தை தெய்வம் தான். அன்பு வந்தது இதே நில, இன்று வந்ததும் அதே நில, இன்பம் தந்ததும் ஒரே நில, எங்க வைப்பதும் ஒரே நில. துன்பமிய பேச சொன்னது அன்பு
முதல் பிரசவம் குடும்ப வாழ்க்கையின் லட்சியம் அல்லவாது குலம் வளர்க்கும் விதையாயிற்று எல்லோர் முகத்திலும் இன்பத்துக்கு கேட்கணுமா ஏன் வளர என் வயிற்றில் வளரும் அவர் உருவத்தை பார்த்து சந்தோஷப்பட அவரிங்க இல்லையே அவர் பக்கத்தில் இருந்தால் துள்ளும் குழந்தையை தட்டி கொடுப்பார் நான் செய்றேன் என்ற வேலையில் ஆயிரம் பேர் தங்க தட்டில் வைத்து தாங்கினாலும் அவர் இங்க ஒரு முறை அத்தத்தோடு பார்ப்பதற்கு ஈடாகுமா அடியம்மா பத்து புள்ள பெற்றாலும் இது குழந்தைக்கு எப்படித்தான் வந்துச்சோ இயற்கையம்மா இதுக்கு தனி அனுபவம் தேவையில்லை எல்லாம் சரி இந்த விஷயம் அத்தாளுக்கு தெரிஞ்சா கூட அது இந்த பக்கம் எட்டி பார்க்காது பொல்லாத பிடிவாத குணம் அதுக்கு இல்லையே நீ இரும்பு கூட இழப்பு அதுதான் தன் குழந்தை இருக்கிற தனி பெருமை அப்ப எதுக்கு இந்த சமாச்சாரம் உங்க அத்தா காதல விழும்படியே சொல்லு அண்ணி அத்தை இங்கதான் இருக்க எங்க இருக்க அப்படின்னா சொல்லக்கூடாது உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா என்னை கொண்டுடுவா சொல்லுங்க அண்ணி சொல்லு என்கிட்ட சொல்லக்கூடாத எங்க வீட்டுலதான் இருக்காரு எங்க அப்பா தான் அவங்களை எங்கேயும் போக விடாம பிடிச்சு வச்சிருக்காங்க அண்ணி இன்னைக்கு ராத்திரி போய் நான் அவரை பார்த்து தோட்டுமா ஐயோ போனா அங்கே ஆபத்து இங்கே ஆபத்து அவர் என்னை கொல்லவே வரட்டும் உள்ளே இருக்கும் என் செல்வம் அப்பான்னு கூப்பிட்டா உடனே என்னை வாரி அனுப்பிச்சிருவாருன்னு உன் கனவு உன் உள்ளத்தின் பொறுப்பு பாவம் என் மனசே துடிக்கு அண்ணி பாண்ணி இந்த விஷயத்தை நானே அவர்கிட்ட நேர்ல சொல்லணும் இந்த தர்ம சங்கடத்துக்கு நான் என்ன செய்வேன் அவர் ரொம்ப கண்டிப்பா சொன்னாரு ஆனா உன் நினைவை பார்த்தா என்னாலே மறக்கவும் முடியல அண்ணா உன் உயிருக்கு பதிலா ஏன் உயிரை கொடுக்க வாணி வாணி நீ எங்க வந்த யார் உன்னை வளர்த்தினது இப்ப அற வேண்டியவன்னா நான் சத்த பிறகு அத்தா நாங்க உங்களுக்கு செய்த கொடுமைக்கு நாங்க தான் முதல்ல சாகும் இத பாருங்க ஆரம்பத்துல நமக்குள்ள எவ்வளவோ பகை இருந்திருக்கலாம் ஆனா அப்போதெல்லாம் என் உள்ளத்தில் ஏதோ ஒரு அன்பு உங்களிடம் விரோதமாக நடப்பது தவறு தவறு என்று சொல்லிக் கொண்டே இருக்கு அதுதான் பாசத்துக்குள்ள விதி மனமான பிறகு நான் அடைந்த ஆனந்தம் அளவிட முடியாது அத்தம் உங்களை பிரிஞ்சிருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் என் உயிர் சிறுக சிறுக பிரிஞ்சுக்கிட்டே இருக்கு என்ன நம்புங்க அத்தா நம்புங்க நாக்கெடுத்த மாதிரி என் இன்பத்தை அழிச்சிட்டாங்க ஒரு பெண்ணுக்கு தகப்பனால இவ்வளவு பெரிய வேதனையா புனிதம் என் உயிரோட கொல்லாதே தயவு செய்து இங்கே போயிடு அத்தா உங்க பாச உணர்ச்சியை பழி உணர்ச்சி நாசமாக்குறது எனக்கு நல்லா தெரியுது அத்தா போயத்தா போய் போறதுக்கு முன்னாடி நீங்க என்னை பிரிஞ்சிருக்க முடியாத ஒரு இந்த செய்தியும் சொல்லிட்டு போயிடு நிறைய அழக புருஷ உத்தரவு உனக்கு பெருசா தெரியல
உங்க பிரியத்து மட்டும் உனக்கு பெருசா போச்சா? என்ன புரியும் உன் முகத்தில் முட்டு வந்து அப்பா அண்ணா அத்தி பேர் முகத்தில் காரி துப்பிட்டு வந்தா அந்த கோபம் எங்க பறந்து போச்சு தெரியல. கிடைச்ச புதையில விடத்துக்கு மனசுல அதனால மானத்தையும் ரோஷத்தையும் கொஞ்சம் அடகு வச்சுட்டு வந்து ஜாகிரதா பேர் உன்னை போல கொள்ளை இல்லாதவன் அன்னைக்கே உங்க அப்பா பழி வாங்கி இருந்தேனா மனசு எவ்வளவு நிம்மதியாயிரு. அப்புறம் 1000 பேர் வந்து சர்த்தா இங்க மனைவி விட்டு வச்சிருக்க மாட்டேன்டா. போல பயணி ரோஷத்தை பத்தி எங்கிட்ட தரு அண்ணா. என் புருஷனை தேடிக்கிட்டு நான் தான் இங்க வந்தேன். இது எனக்கு அவமானம் இல்லை. ஒரு நல்ல புருஷன் என்னோட வாழ மறக்கிறதா நம்ம குடும்பத்துக்கே பெரிய அவமானம். என்கிட்ட இல்ல நீ இருக்கிற எனக்கு பொண்டாட்சி அடித்தாலும் உரைச்சாலும் அந்த பொண்ணு புருஷன் பின்னாலே இருக்கு. நீதான் எனக்கு எதிரியாக இருக்கிற. அதுதான் உனக்கு அவருக்கு இருக்கிற வித்தியாசம். தங்கச்சி உயிரோட வந்து என் வயிற்றுல பால் என்ன விசாரிக்கான் வள்ளி ஏதாவது புதுசா படாமல்
எதையும் சொல்லி காட்டு கோவம் வரும். வாய்க்கு இனிப்ப போட்டீங்க, காதுக்கு இன்பத்தை கொடுத்தீங்க, என் எண்ணத்து உள்ள கசப்பு ஆனந்த கண்ணீரா துக்க கண்ணீரா சொல்ல முடியாம செஞ்சிருச்சு மாமா. கசப்பாவது கத்திரிக்கையாவது, தான் பெற்ற குழந்தைக்கு கடவுள் கூட ஈடு கிடையாது. பெற்ற குழந்தையை எண்ணி எண்ணி மகிழாதவன் உலகத்துல எவ்வளவு பாருக்கான். இதோ நான் ஒரு பெருக்கிற போதாதா, மகன் பிறந்தாலும் கேட்டும் மரமா நிக்கிறேன், மனம் முன்னாலே ஓடினாலும் கால் பின்னாலே இருக்கிறேன் மாமா. அப்படியே அப்பன் உரிச்சு வச்சுக்காம அதுதான் தெரியுது சொன்ன, அதை என்ன மரம் படிச்சு சொல்லிட்டு பாத்தியா இதுக்காக சொல்லு. அதுதான் கொண்ட ஜனம் வந்துடும், சாமப்படுத்து பள்ளி சாம வரும். அந்த புரிய நேரத்தை மகன் அப்படிதான் இருந்துச்சு. என்னப்பா முடிக்கிற, உன் மகனதான் சொல்ற. அவன பிறகு சின்ன திருப்பி திருக்கிறியே வள்ளி, விளையாடாத அளவுக்கு மீறி போடுற. நம்பாட்டி போ, நான் சொல்றது அத்தனை உண்மைதான். கொஞ்சம் கண்ணுக்குள்ளே தெரியுது. கண்ணால பார்த்தேன், அதான் கொலை செய்திருக்கோம். கதையை அழைக்கிறேன், நீயாவது நான் கொண்டாட.
அவ்வளவு உண்மை. இப்ப போய் அந்த கொலையாளி கைப்பிடியா கொட்டில விட்டுட்டேங்கிற கோபம் தான் பார்க்காம இருந்துட்ட. அந்த பாவியை பழிவாங்கத்தான் நான் எங்கெங்கோ மறைஞ்சு வாழ்ந்தேன். காற்றையும் மனைவியையும் நிலத்தோடு மிருகமாக வாழ்ந்தேன். கடைசியா அவனை கொண்டுதான் என் படியை தீர்த்தேன். அதோடு உனக்குறி மகன் பிறந்தான் கேள்விப்பட்டேன். இப்ப சந்தோஷம் என் மனசு நிறைந்து இருக்கப்பா. என் எண்ணம் எல்லாம் நிறைவேறி போச்சு. தம்பி குளித்து நிறைக்காது, குட்டி மகன் பிரிஞ்சிருக்காது. எனக்காக வாட வேணாம் அக்கா. உன் நெடுங்கால ஆசை, உன் தம்பி மகனை தூக்கி விளையாடுற பேரு, அதுக்காக நீ வாழக்கூடாதா? எங்கே போயிடாது, இங்கே மரியாதையா திரும்பி போயிரு. இல்ல அப்புறம் என்ன நடக்குமோ எனக்கே தெரியாது. Thank you.
புரிய வேண்டும் அப்பனே. தொடர்ந்து பயன் இல்லாம போச்சு, தண்ணீரை குதிச்சு தற்கொலை செய்திருச்சு. அந்த இடத்துல இந்த கடிதம் கிடைச்சு. கைலாச பிள்ளை பழிவாங்கவே இதுவரை மறைந்து வாழ்ந்தேன். இன்று நான் அவரை கொன்றதோடு என் வேலை முடிந்தது. இந்த கொலைக்கு நானே முழுவதும் பொறுப்புடையவர். வாழ வேண்டிய உனக்கு பழியெண்ணம் தேவையில்லை. சென்றதையெல்லாம் மறந்து அன்பு நிறைந்ததன் மனைவி புண்ணியத்தோடு நீ நெடுங்கால வாழ வேண்டும். மேலும் பல மக்களை பெற வேண்டும். இதுவே எனக்கு இறுதி வேண்டுகோள். நிம்மதியோடு விடைபெறுகிறேன். என் ஆத்மா சாந்தி அடையும். கங்கை அம்மா, அக்கா, அக்கா, என்னை விட்டுட்டு போயிட்டீங்க. என்ன